ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாரோட கதை. சிவபெருமான் மேல ஆழ்ந்த பக்தி செலுத்தினவாதான் நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். பல நாயன்மாரோட சரித்தம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எரிபத்த நாயனாரோட சரித்தம். கையில எப்பவும் மழு வாயுதம், அதாவது ஆக்ஸ், அதை ஏந்தின்றிருப்பர் எரிபத்த நாயனார். சிவனடியார்கள் யாருக்காவது எதாலையாவது துன்பம் வந்ததுன்னா, இடையூறு அதாவது ஹிண்ட்ரன்ஸ் ஏற்பட்டதுன்னா, அதை போக்கறதையே தன்னோட கடமையாக கருதினர் எரிபத்த நாயனார். இவர் வாழ்ந்த ஊர் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கும் கருவூர். கரிகால சோழன்லேந்து அனபாய சோழன் வரை எல்லா மன்னர்களும் தலைநகரமாக கொண்ட சிறப்பான ஊர் கருவூர். அந்த கருவூர்ல புகழ்ச்சோழ நாயனார் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி புரிந்துண்டு வந்தார். அந்த மன்னனுக்கு பட்டவர்தனம் அப்படின்னு ஒரு சிறப்பான யானை இருந்தது. மிகவும் பலசாலியான அந்த யானை பகைவர்களை கொன்று குவித்து அவளை நடுநடுங்க செய்யறதுல சிறந்த ஆற்றல் கொண்டிருந்தது. ஒரு நாளைக்கு அந்த அரச யானைய ஆற்றல குளிப்பாட்டிட்டு அது மேல பாகர்கள் அமர்ந்து வந்துருந்தா. அப்போ திடீர்னு அந்த யானைக்கு மதம் பிடிச்சுடுத்து. பாகர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த யானைய யாராலையுமே அடக்கவே முடியல. எல்லாரும் அப்படியே நடுநடுங்கி போயிடுறா. இதே ஊர்ல சிவகாமி ஆண்டர் அப்படின்னு ஒரு சிவனடியார் இருந்தார். அவருக்கு சிவபெருமான் மேல தீவிர பக்தி இருந்தது. தினமும் ஒரு அழகான பூஞ்சோலை, அதாவது கார்டன், அதுக்கு போய் அங்க பூத்திருந்த மணம் கமழும் மலர்களெல்லாம் பறிச்சு மாலையாக தொடுத்து அதை பூக்கூடையில வைத்து தோள்ல சுமந்தபடி அந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவர். இது ஒண்ணுதான் சிவகாமி ஆண்டர் சிவபெருமானுக்கு செய்யும் சேவையாக பண்ணிட்டு வந்தார். எப்பவும் போல சிவகாமி ஆண்டார் பூவெல்லாம் பறிச்சுட்டு மாலையெல்லாம் கட்டி சிவபெருமானுக்கு சாத்திரத்துக்காக கூடையில வச்சு எடுத்துட்டு வந்துருந்தார். அப்போ இந்த மதம் பிடித்த யானை எல்லாரையும் துவம்சம் பண்றது தெரியாம சாதாரணமாக நடந்து வந்துருந்தார். அதுவோ மதம் பிடிச்ச யானை இல்லையா, அது என்ன பண்ணும்னு யாருக்குமே தெரியாது. எதிர்க்க இவர் வரத பார்த்த உடனே அந்த யானை இவரை தள்ளி விட்டு அந்த பூக்கூடையும் எடுத்து அதுல இருந்த மலர்கள் எல்லாம் சின்ன பின்னமாக்கி தரையில தூக்கி போட்டுடுத்து. அடடா, இப்படி சிவபெருமானுக்கு அழகாக தொடுத்த மாலை வீணாக போயிடுத்தேன்னு சிவசிவா சிவசிவான்னு கூச்சல் போட்டுண்டே இருந்தார் சிவகாமி ஆண்டார். இந்த கூச்சல் எரிபத்த நாயனார் காதுல விழுந்தது. யாரோ சிவனடியாருக்கு ஏதோ ஆபத்துன்னு வேக வேகமாக ஓடி வந்தார் எரிபத்த நாயனார். அங்க பார்த்தா சிவகாமி ஆண்டர் தரையில விழுந்து கிடக்கார். அவர் எடுத்துன்னு வந்த கூடையும் மலர்களும் சின்ன பின்னமாக இருக்கு. என்ன ஆச்சுன்னு அங்க இருந்த அந்த மத யானைய பார்த்த உடனே எரிபத்த நாயனாருக்கு புரிஞ்சு போச்சு. அவரோட வேலை என்ன, சிவனடியார்களுக்கோ சிவ பணிக்கோ ஏதாவது இடையூறு அதாவது ஹிண்ட்ரன்ஸ் வந்ததுன்னா அதை சரிப்படுத்துறது தானே அவரோட வேலை. இப்படி சிவ பணிக்கு இடையூறு வந்துடுத்துன்னு எரிபத்த நாயனாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கோபத்துல தன்னுடைய மழு வாளால அந்த யானையோட தும்பிக்கையும் யானை பாகர்களையும் கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுடுறார். இத பார்த்த உடனே அங்க இருந்தவாள்லாம் பதறி போயிடுறா.
இந்த செய்தி மன்னரோட காதுல விழருது. தன்னுடைய யானைய யாரு வதம் பண்ணது, யாருக்கு அவ்வளவு துணிச்சல், எதிரி நாட்டு மன்னர் நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாரோன்னு புகழ்ச்சோழ மன்னரும் தன்னுடைய படைகள் எல்லாம் திரட்டி அந்த யானை இருந்த இடத்துக்கு வரர். இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாம எரிபத்த நாயனார் இரத்தக்கரை பதிந்த அந்த வாளோட நின்றுருக்கர். இதை பார்த்த உடனே மன்னரோட மனசுல ஒரே குழப்பம். இவரோ சிவனடியார், சிவனடியார்கள் எப்பவுமே சாந்தமாக இருப்பா, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்க மாட்டா. ஆனா யானையும் யானை பாகர்களும் இங்க கொல்லப்பட்டிருக்காளே. இரத்தக்கரை பதிந்த அந்த வாளை எரிபத்த நாயனார் கையில வச்சுருக்கர். மன்னருக்கு என்ன நினைக்கிறதுனே புரியல. மெதுவாக தன்னுடைய ரதத்திலேந்து இறங்கி எரிபத்த நாயனார்கிட்ட நடந்தது என்னன்னு கேட்கிறார். எரிபத்த நாயனாரும் நடந்த விஷயங்களை சொல்ற. சிவபணிக்கு எந்த விதமான இடையூறு வராம இருக்கிறது தானே என்னுடைய வேலை. இங்கு வெட்டப்பட்டவா எல்லாரும் சிவபணிக்கு இடையூறாக இருந்தவா அப்படின்னு இன்னும் கோபமாக சொன்னார் எரிபத்த நாயனார். இதை கேட்ட மன்னருக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சு போச்சு. நடந்த விஷயங்களை உணர்ந்த மன்னர் எரிபத்த நாயனார்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அந்த யானையோ என்னுடையது, அதனால என்ன கொல்றதும் நியாயம்தான், உங்களோட வாளால வேண்டாம், என்னோட வாளால வெட்டுங்கோன்னு தன்னுடைய வாளை எரிபத்த நாயனார்கிட்ட கொடுக்கிறார். இவ்வளவு வினயம், அதாவது ஹியூமிலிட்டி, இவ்வளவு பொறுமை, அதாவது பேஷன்ஸ், இவ்வளவு பணிவு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக எரிபத்த நாயனாருக்கு தாம் பண்ணது தப்புன்னு தோணித்து அவர்கிட்டேந்து வாழ வாங்கி தன்னையே மாய்ச்சுக்க பார்க்கிறார். அப்போ சிவபெருமான் பிரத்யக்ஷமாக தோன்றி அங்க இருந்த பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகமாக அந்த யானையும் திருப்பி கொடுத்து, யானை பாகர்களையும் திருப்பி கொடுத்து, எரிபத்த நாயனாருக்கும் சிவகாமி ஆண்டாருக்கும் புகழ்ச்சோழ மன்னருக்கும் அனுகிரகம் பண்ணினர். மண்ல சிதறின அந்த மலர்கள் எல்லாம் மறுபடியும் மாலையாக அந்த பூக்கூடையிலேயே சேர்ந்தன. வானத்திலேந்து தேவர்களெல்லாம் பூ மழை பொழிஞ்சா. இப்படியே தன்னுடைய இறுதி காலம் வரை எரிபத்த நாயனார் சிவ தொண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டும் பண்ணி கடைசியில சிவலோக பிராப்தி அடைஞ்சர். அடுத்த வாரம் இன்னொரு கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, பெரியவா சரணம்.